there. Subscribe to my channel. And also press this bell icon. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனியொருவன் சுரேஷ் பேசுகிறேன். தென்காசி மாவட்டத்திலிருந்து நம்ம தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை நம்முடைய தனியொருவன் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மாற்றம் என்பது சொல்லலை செயல். அந்த மாற்றத்தை உருவாக்க நம்மிடமிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு 2 வருட காலம் கஷ்டப்பட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான விஷயந்தான். அதாவது எங்கள் ஊரில் வந்து வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற எங்கள் ஊரில் வந்து ஒரு 25 to 30 வருடங்களாக வந்து ஒரு தனியார் பில்டிங்கில் வந்து நூலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது நூலகம் வந்து வாடகை கட்டிடத்தில் மேல் தளத்தில் செயல்பட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூலகத்துக்கு புதிதாக ஒரு நூலக கட்டிடம் கீழ்த்தளத்தில் அருகிலே பஸ் ஸ்டாண்டு அருகிலே வந்து கட்டணம் சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இடமும் தேர்வு பண்ணி அந்த இடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 2018 நான் அப்போ வந்து கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் ஒதுக்கி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய நிதியில் ஒதுக்கி அந்த பில்டிங் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த பில்டிங்கை கட்டி கடைசியில் அப்போ கூட நான் அது ஆர்டிஐ சம்மந்தமாக ஆர்டிஐ பதிவு பண்ணி அதோட எஸ்டிமேட் காப்பிலாம் நான் அப்போயுமே வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் அப்போவும் நினச்சேன் இந்த 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக இது வந்து பத்தாது அப்படின்னு. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அளவு எல்லாமே வந்து சும்மா ஒரு ரேக் வைக்கிற மட்டும் அளவு தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பில்டிங்கெல்லாம் கட்டி முடித்து திறப்பு விழாலாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, இவங்க கட்டியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை வீடை கூட அழகாக கட்டி அந்த வீட்டில் கூட மக்கள் குடியிருந்துருவாங்க. ஆனால் இந்த நூலகம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பழைய நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரேக்கு வைக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் அங்கே இருக்குது. படிக்கணும் அப்படின்னா அதை விட்டு அந்த தெருவில் தான் வந்து எல்லோரும் படிக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக ரொம்ப குறுகிய அளவில் வந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி குறுகிய அளவில் இதில் இருக்க இதில் எப்படி நூலகம் செயல்படுத்த முடியும், இது முடியாதுன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தகவல் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மறுபடியும் அந்த நூலகத்தை இன்னும் விரிவாக கட்டுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தோம். நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு தடையாக இருந்தாங்க. அதையும் மீறி நம்ம வந்து ஆர்டிஐ சிஎம் செல் அப்புறம் வந்து கோரிக்கை மனுக்கள் தபால் எல்லாமே ஜிடிபி நிறைய மனுக்கள் நம்ம வந்து பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களும் நமக்கு நிறையா வந்து உதவி பண்ணாங்க. அதாவது ஒரு சாதாரண ஆப் நியூஸ் அதுலேருந்து சேட்டலைட் டிவி தந்தி டிவி அப்புறம் வந்து நியூஸ் 7 அதுக்கப்புறம் வந்து மின் டிவி நிறைய பேர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய மீடியா நமக்கு வந்து உதவி பண்ணாங்க. நிறைய மாத இதழ் நமக்கு வந்து செய்தி வந்து பதிவு செஞ்சாங்க. அந்த தொடர் முயற்சி காரணமாக கிட்டத்தட்ட 2018 வந்து அந்த பில்டிங்கை வேலையெல்லாம் முடித்து திறந்துட்டாங்க. ஆனால் அந்த பில்டிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா 19 வந்து திறக்கும்போது அந்த பில்டிங் வந்து பயன்படுத்த முடியலை. ஒரு 19 to 20, 20 to 21 அப்புறம் 2 வருஷம் முயற்சியாக இப்போ வந்து மீண்டும் அதே சட்டமன்ற உறுப்பினர் 10 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த வேலை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்பிலையும் நான் வந்து சேரலை, எந்த ஒரு இயக்கத்திலையும் இல்லை, எந்த ஒரு கட்சியிலையும் இல்லை. தனி மனிதனாக சில நண்பர்கள் ஆலோசனையின் பேரில் எனக்குன்னு சரின்னு பண்ணுறத அரசு கொடுத்துருக்கிற அந்த நல்ல திட்டங்கள் எனக்கு சோசியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலயமாக கையாண்டு இந்த 2 வருட காலத்தில் மீண்டும் அதே இடத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிறைய பேர் அதுக்கு உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சந்தோஷமான தகவலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அந்த நூலகத்துடைய பில்டிங்குடைய மொத்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா 20 லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பீடு. தொடர் முயற்சியின் காரணமாக மீண்டும் அந்த இடத்துல 10 லட்சம் ரூபாய்க்கான வேலைகள் கண்டிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிர்வாகத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உதவியாக இருந்த நண்பர்களுக்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்த பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதோடு விடப்போவது கிடையாது. மறுபடியும் நம்ம ஆர்டிஐ பதிவு பண்ணி அந்த 10 லட்சம் ரூபாய்க்கான மொத்த எஸ்டிமேட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங் வேலை எப்படி நடக்குன்னு சொல்லி ஆர்டிஐ ஆக்ட் 2005 பிரிவில் 2J இன் கீழ் ஆய்வு செய்ய இருக்கிறோம். அது சம்மந்தமாகவும் நான் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு தகவல்களை பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருந்தால் தனி மனிதனாக கண்டிப்பாக நம்மால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் தனி ஒருவன் தான், ஆனால் பப்ளிக் ஒரு பப்ளிக் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அதாவது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நான் எனது பகுதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது போல் நீங்களும் உங்கள் பகுதியில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நம்ம வேறொரு தகவல் மூலம் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தென்காசி மாவட்டம் தென்காசிக்காரன் தனி ஒருவன் சுரேஷ், நன்றி, வணக்கம்.